ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கிரமித்துள்ள கண்மாயை நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்டு தரக்கோரி விவசாயிகள் இரண்டாம் முறையாக தேனி ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. ஒரு வாரத்திற்குள் ஆக்கிரமிப்பை அகற்றாவிட்டால் தாங்களாகவே ஆக்கிரமிப்பை அகற்றி கண்மாயை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என பேட்டி. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சங்கராபுரம் மற்றும் தி சிந்தலைச்சேரிக்கு அருகே 65 ஏக்கர் பரப்பளவு கொண்டது உடைக்குளம் கண்மாய். இந்த கண்மாய் முழுவதையும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான இளங்கோவன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா நிலமாக மாற்றியுள்ளார் என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் தரப்பில் தொடர்ந்த வழக்கில் உடைக்குளம் கண்மாயின் ஆக்கிரமிப்பை அகற்ற தேனி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரிந்துரை செய்து கடந்த 2019 உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி உடைக்குளம் கண்மாய் ஆக்கிரமிப்பை அகற்றி விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு மீட்டு தர கோரி தேனி மாவட்ட பெரியாறு வைகை பாசன சங்க விவசாயிகள் அதன் ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் இரண்டாவது முறையாக கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் கூறும்போது, ஒரு வாரத்திற்குள் ஆக்கிரமிப்பை அகற்றி கண்மாயை மீட்டு தருவதாக ஆட்சியர் உத்தரவு அளித்துள்ளார். ஆட்சியர் குறிப்பிட்ட 7 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் விவசாயிகள் ஒன்றிணைந்து தாங்களாகவே ஆக்கிரமிப்பை அகற்றி கண்மாயை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். உள்ளிட்ட 5 கிராம மக்களுக்கு சொந்தமான உடைகுளம் என்கிற கண்மாயை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான இளங்கோவனும் அவரோடு இணைந்து தேவாரத்தைச் சேர்ந்த பத்மநாபன் என்பவரும் இணைந்து அந்த 65 ஏக்கர் குளத்தை தவறுதலாக போலியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டு அந்த குளம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொந்த கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஹைகோர்ட்ல வந்து 2019 டைரக்ஷன் அடிப்படையில் குளத்தை என்ன செய்யணும், மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த எவிக்ஷன் எடுத்து என்ன செய்யணும், மக்கள்கிட்ட 5 கிராம மக்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த குளத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று 2019 ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் தேனி மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யறாங்க, டிஆர்ஓ விசாரணை கொரோனா என்கிற பெயர்ல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் காலதாமதம் ஆகியும் இன்னும் அந்த குளத்தை என்ன செய்யல, 5 கிராம மக்கள்கிட்ட ஒப்படைக்கல. அதனால தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். 7 நாளைக்குள் இந்த மனு கொடுத்த 7 நாளைக்குள் குளத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை அகற்றி அங்கிருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி இளங்கோவனை என்ன செய்ய வேண்டும், போலி பத்திரம் பதிவு செய்வதற்காக கைது செய்ய வேண்டும். அவரை கைது செய்வதோடு அங்கு அடியாள்களை வைத்து இந்த விவசாயிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவாரத்தைச் சேர்ந்த பத்மநாபன் அவருடைய தாப்பரார் ராஜாராம் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் தேனி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 7 நாளைக்குள்ள தேனி மாவட்ட நிர்வாகம் உடைகுளத்தை எடுத்து 5 கிராம மக்களுக்கு ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம், வேற வழி இல்லை எங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு எச்சரிக்கை முகமாக இந்த குளத்தை 7 நாளுக்குள்ள எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். இனிமே நாங்கள் இது தொடர்பாக யார்கிட்டையும் மனு கொடுக்க மாட்டோம். 7 நாளைக்குள் குளம் எங்களுடைய கைக்கு வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை குளத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை 5 கிராம மக்களையும் தேனி மாவட்ட விவசாயிகளையும் திரட்டி நாங்களே என்ன செய்வோம், குளத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை எடுப்போம், குளத்தை எங்களுடைய வசத்திற்கு கொண்டு வருவோம். சரிதானே, குளத்தை நாங்கள் கையகப்படுத்துவோம். அரசு செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் செய்வோம், அவ்வளவுதான். இனி தாமதிக்க முடியாது. ஆட்சியர் ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஆட்சியருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா நீங்க இருந்து கலைந்து போறோம். உள்ளபடியே இன்னைக்கு வந்து ஒரு தர்ணா போராட்டத்துக்காக தான் வந்தோம். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உத்தரவாதத்தை ஏற்று இன்றைக்கு கலைகிறோம். ஆனால் 7 நாளைக்குள் நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக குளத்திற்குள் இறங்குவோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா பார்த்துக்கிறோம்.